ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஞ்சா இனிங்ஸ். நம்ம இன்றைக்கி எந்த இனிங் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம்னா, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் செல்ஃபாகவே மணி ஏர்ன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு லைவாகவே பேமெண்ட் எடுக்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போவோம். நீங்கள் அதுலேருந்து நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணுற பேஜ் காட்டுவாங்க. நீங்கள் அதை லாகின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லாகின் பண்ணிவிட்டு உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரைவசி காட்டுவாங்க. இதில் நீங்கள் அக்ரிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ள வந்தீங்கன்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்பில் நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ண போகிறோன்னா, இந்த இதில் காயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த காயின்ஸ்லாம் நம்ம எப்படி சேர்க்குறதுனா டெய்லி செக்கின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் போய்ட்டு நீங்கள் இதை ஒரு கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு இதில் காயின்ஸ் ஆட் ஆகும். டெய்லியுமே நீங்கள் இதை கிளிக் பண்ணி இதிலேருந்து காயின்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் வாட்ச் வீடியோஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வீடியோஸ் பார்த்தும் நீங்கள் இந்த காயின்ஸை நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதில் அடுத்து ஸ்பின்னும் கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு நீங்கள் ஸ்பின் பண்ணுற மூலமாக உங்களுக்கு இதில் சில காயின்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ், சில ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர்ஸில் போய்ட்டு டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் இதிலேருந்து நீங்கள் காயின்ஸு நிறைய எடுத்துக்கலாம். அப்புறம் சர்வேன்னு கொடுத்துருக்காங்க. போலீஸ் ஃபீஸ் சர்வே, நீங்கள் இந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணுற மூலமாக உங்களுக்கு ஆயிரக்கணக்கான காயின்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் காயின்ஸாக தான் கொடுப்பாங்க. அந்த காயின்ஸை தான் நம்ம அமௌண்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. கேம்ஸ் விளாண்டு செம்மையே மணி ஏர்ன் பண்ணலாம். நான் இப்போ இதில் 200 எடுத்திருக்கேன்னா ஃபுல்லாகவே இந்த கேம்ஸை ப்ளே பண்ணி தான் நான் இந்த காயின்ஸ்லாம் நான் அதிகமாக எடுத்திருக்கேன். அதனால் இந்த காயின்ஸை நீங்கள் நிறைய எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா முக்கியமாக இந்த கேம்ஸை நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இந்த கேம்ஸ் எப்படி ப்ளே பண்ணுறதுனா, சும்மா இந்த ப்ளேங்கிற பட்டன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா குரோமுக்குள்ளே போவோம். அங்கே போய்ட்டு நீங்கள் இந்த கேம்ஸை ப்ளே பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இதில் காயின்ஸ் நிறைய காயின்ஸ் ஆட் ஆகும். ஒரு சாதாரணமாக ஒரு 15 minutes நீங்கள் கேம் ப்ளே பண்ணாலே போதும் ஒரு 50 coins 40 coins இந்த மாதிரி ஆட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நான் இதில் கன் ஷூட்டிங் கேம் நான் விளாட பார்ப்புறேன். இதில் நீங்கள் டேப் பண்ணி எப்படி விளாடணும்னு சொல்லி பாருங்கள், சொல்லித்தரேன் பாரு ஃப்ரெண்ட்ஸ். இன்சாயிருச்சு, இது கரெக்டு. இந்த மாதிரி தான் நீங்கள் இதில் ஷூட்டிங் பண்ணி விளாடணும். இதில் வந்து நம்ம 2 இதை ஷூட் பண்ணால் தான் இது வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டேஜை முடிக்க முடியும். இதில் இந்த ரெட் பால் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதில் நீங்கள் சுடவே கூடாது. இந்த ரெட் பாலில் நீங்கள் சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த கேம் விளாடணும் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா உங்களுக்கு போர் அடிக்கும் போது இந்த கேம்ஸ்லாம் விளாடுங்க. உங்களுக்கு காயின்ஸ் கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு, அதை நீங்கள் அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ண மாதிரி ஆச்சு. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் இதில் வந்து நம்ம பேமெண்ட் எடுக்கிறத நம்ம லைவாக காட்ட போகிறோன்னு. அதை இப்போ பார்க்கலாம். இதில் வந்து இந்த ரெடீம் கிஃப்ட்னு இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேடிஎம் ப்ளே இ, இதில் நீங்கள் பேடிஎம்மை கிளிக் பண்ணுங்கள். பேடிஎம்மை கிளிக் பண்ணிவிட்டு ரெக்யூர்டு காயின்ஸுன்னு இருக்குது. இதில் 140 coins 1 rupee தராங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ரெக்யூர்டு காயின்ஸ் 1 to 200 coins 10 rupees தராங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு காயின்ஸுக்கும் நம்மளுக்கு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்கிட்ட 218 coins இருக்குது. நான் அந்த 140 coins நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களோட பேடிஎம் நம்பர் கேட்பாங்க. நீங்கள் அந்த பேடிஎம் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த பேடிஎம் நம்பரை சரியானு பார்த்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோட்டீஸில், சார்ஜஸ் வித் ஜிஎஸ்டி 2% பேமெண்ட் வில் டெலிவரி இன் 24 working hours. 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணிடுவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு 24 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு நம்ம சப்மிட் கொடுத்த அடுத்த நிமிஷமே நம்மளுக்கு பேமெண்ட் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ சப்மிட் ரெக்வஸ்ட்னு கொடுத்துக்குங்க. நீங்கள் கன்ஃபார்ம்னு கேட்குறாங்க, நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நம்பர் கன்ஃபார்மானு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு வந்திருக்கு எனக்கு. இதுக்கு ஓகே அப்படின்னு கொடுங்க. ஆட்ஸ் வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
க்ளோஸ் கொடுத்துக்குங்க. அப்படியே பேக் வந்துருக்குங்க. இப்போ நம்மளோட காயின்ஸு 140 காயின்ஸ் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோட பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு வந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பாருங்கள், 1 ரூபீஸ் எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. லூட்கிங் ஆப் பேமெண்ட்டுன்னு போட்டு எனக்கு வந்திருக்கு. இந்த ஆப்போட பேமெண்ட் வெரிஃபைட் தாங்க அது. டேட் அண்ட் டைம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நீங்கள் எதுன்னு இந்த ஆப்பை ட்ரை பண்ணலன்னா இப்போயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.